இனியா இப்போவாச்சும் நம்ம பாக்கியாவை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கூட லைக் படுத்துருவீங்க. இப்போ வந்து கோபி வந்து எவ்வளோதான் ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மயூவுக்கு டேடியாக இருந்தாலும் நம்ம இனியாவுடைய நினப்பு தான் அதிகமாகவே இருக்குது. ஸ்கூலில் வந்து நம்ம இனியாவை பார்க்க வராரு, ஆனால் வந்து ராதிகாவுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் செய்கிறத எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஜாடை மாடையாக பேசுகிறாங்க இந்த ராதிகா. ஆனாலும் கோபி புரிஞ்சுக்கிறாரு, நம்ம பொண்ணை பார்க்க போகிறதுனால தான் இவள் இவ்வளோ தூரம் பேசுகிறா. கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கியாவை விட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி நான் இனியாவை இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லும்போது சம்மதிச்சானா, இப்போ இனியாவை பார்க்கக்கூட அனுமதிக்க மாட்டேங்கிறா. அப்போ இவள் ஒரு சுயநலவாதினே இனிமே தான் கோபிக்கும் புரிய வரப்போகுது. அதோடு இல்லாமல் ரொம்ப கேவலப்பட்டு ராதிகாவை விட்டு பிரிய போகிறாரு இந்த கோபி.